Vanakkam, என் பேர் டாக்டர் கார்த்திக் நாராயண், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அத்துல்யா சீனியர் கேர். இன்றைக்கி அத்துலோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜீரியாட்ரிக் கேர் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம். இந்தியாவில் ஜீரியாட்ரிக் கான்ஃபரன்ஸ் அவ்வளோ நிறைய நடக்கிறதில்ல, வெளியூரில் நிறைய நடத்துவாங்க. பட் ஆனால் இந்தியாவோட ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் ஹையஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 110 மில்லியன் தான் லேட்டஸ்ட் சென்சஸ். பட் இது வந்து 800 மடங்காக மாறப்போகுது. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையுமே எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா வந்து எம்டி பீடியாட்ரிக்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு பார்க்குற ஸ்பெஷாலிட்டி மாதிரி, எம்டி ஜீரியாட்ரிக்ஸ் வயசானவங்களுக்கு பார்த்துக்கொண்ட ஸ்பெஷாலிட்டி, அது இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவை. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100 டாக்டர்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். தேர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங். என்ன கோல்னால் இந்த ஈவெண்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு ஜீரியாட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி பீரியாட்ரிக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்குற மாதிரி இப்போ ஜீரியாட்ரிக்ஸ் இப்போ தான் எஜுகேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இந்த அத்துல்யா சீனியர் கேர் பிராண்டில் இது வரைக்கும் மோஸ்ட் தென் 15,000 வயசானவங்களை டச் பண்ணியிருக்கோம் எங்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் மூலமாக. நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் என்ன ட்ரை பண்ணுறோன்னா வந்து டாப் டாக்டர் சிட்டியில் எல்லோரையுமே வந்து வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, என்ன பாத்வேஸ் இருக்குது, பாலியேட்டிவ் கேர்னால் என்ன, லாங் டேர்ம் கேர்னால் என்ன, அசிஸ்டட் லிவிங்னா என்ன, ஹோம் கேர்னால் என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கிறதே தெரியாது. இதில் இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இந்த டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குதுன்னு. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஆஸ் வி ஸ்பீக், ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக ஒரு பாலிசி ஃபார் எல்டர் கேர் இஸ் கம்மிங் அவுட். அதில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு தான் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்த ஜீரியாட்ரிக் முதியோரதில். அதால் வந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா புது ஜீரியாட்ரிக் டிவிஷனே திறக்கிறாங்க. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்பரேட் டிவிஷன் முதியோரங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பார்க் போனாலும் சரி, ஒரு பஸ் ஏறினாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, வயசானவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேம்போ சரி, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதிகளோ செய்யப்படும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த பாலிசி. இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. 2020 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75,000 சீனியர்ஸை சர்வே பண்ணி இந்த கண்ட்ரிக்கு, நம்ம கண்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ வந்து நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு தான் லீடிங்காக இருக்கும். நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் சீனியர் சிட்டிசனில். ஸோ அதால் என்டையர் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு கூப்பிட்டு எஜுகேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் வருது. ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் முதியோரங்களை நம்ம சரியாக கவனித்து என்ன தேவையோ அதுக்கு அவங்களுக்கு செய்ய முடியும். அது வந்து மெடிக்கல் மட்டும் இல்லை, நிறைய எமோஷனல் விஷயமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க கம்யூனிட்டியும் ப்ரிப்பேர் ஆகிடணும். இல்லைனா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஒரு வயசானவங்க ஏற முடிய வசதிகள் கிடையாது. அதேமாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா, ஒரு சில்ட்ரன் கிளினிக் போனீங்கன்னா எப்போவுமே ஒரு 4-5 நர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு வயசான கிளினிக் போனீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ நர்சஸ் கிடையாது, அவங்களுக்கு தேவையான வசதிகள் அவ்வளோ கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எல்லோரையும் ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மூலமா எவ்ரி இயர் இது பண்ண போகிறோம். இந்த வாட்டி 100 டாக்டர்ஸ் கூப்பிட்ருக்கோம், அடுத்த வாட்டி 500 டாக்டர்ஸ் கூப்பிட்டு போகிறோம். ஸோ இது ஆனுவலாக நடக்கும். ஸோ எல்லோரும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இந்த நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த பிளானில் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடல்ட்ஸு சில்ட்ரனை பார்க்குறதுக்கு தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நேஷ்னல் புது ஆக்ஷன் பிளானில் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு தனியாக ஓபிடி கிளினிக்ஸே திறக்க போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ மருத்துவம் கொடுக்கறதுக்கு வசதிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிசன்ஸும் சரி, கன்சல்டேஷனும் சரி. அது இல்லாமல் டெலிமெடிசனும் இன்றைக்கி கவர்மெண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டிலிருந்தே இன்றைக்கி இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் செல்ஃபோன்ஸ் வந்தாடுச்சு. ஸோ அதுலேருந்தே டாக்டர்ஸ் கிட்ட பேசுறது வசதியும் வந்தாச்சு. இது பண்ணுறாங்க கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ்னு அப்படி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் பசங்க கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வயசானவங்களை பார்த்துக்கிறது டாக்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. பட் இதெல்லாம் சமுதாயமும் அதில் கலந்துக்கணும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து இதுக்கு தனி ஒரு ப்ரோக்ராம் திறந்துருக்காங்க. வேர் சுற்றி இருக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அங்கே இருக்க பசங்களை ட்ரெயின் பண்ணி, வில்லேஜில் இருக்க பீப்புளை ட்ரெயின் பண்ணி வயசானவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களே செய்வ கூடிய சப்போர்ட்லாம் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
இன்சூரன்ஸ் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணுற ப்ரெசன்டேஷனில் பேசின மாதிரி 27% ஆஃப் தி சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி இன்சூரன்ஸ் இருக்குது. அதனால் மேஜராக பார்த்திங்கன்னா 26% வந்து நம்ம நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்காங்க, 7% தான் ப்ரைவேட் இருக்குது. ஸோ பெரிய நம்பர், 7% ரொம்ப ஸ்மால் நம்பர், கவர் பண்ண வேண்டியவங்க ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன். இப்போ தான் வந்து 2-3 ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வயசானவங்களுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் லாங் வே டு கோ, இதெல்லாம் நம்மலாம் பேச பேச தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஸோ பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் வயசானவங்களுக்கு.